அன்பானவர்களே, இன்னைக்கு நம்முடைய செய்தியில டிசையர்ஸ் என்று சொல்லப்படுகிற விருப்பங்களை பற்றி நாம பார்க்கலாம். சங்கீதம் 37:4 நீங்க வாசித்தீங்கன்னா இப்படியாக சொல்லுகிறது வசனம், கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். பிரியமானவர்களே, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஹில் ஃபுல்ஃபில் த டிசையர்ஸ் ஆஃப் யுவர் ஹார்ட் அப்படின்னு நீங்க ஆங்கிலத்துல படிக்க முடியும். அப்ப எல்லா மனிதர்களுக்குமே, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்குமே, அது சிறு குழந்தையா இருந்தாலும், வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும், வயதானவர்களா இருந்தாலும், நடுத்தர வயதுள்ளவர்களா இருந்தாலும், ஆசை அல்லது விருப்பம், இது எனக்கு நடந்தா நல்லா இருக்கும், இது எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்றது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்ப இன்றைக்கு நம்முடைய செய்தியில நாம இதை குறித்து வேதத்தின் துணை கொண்டு சுருக்கமாக நாம தியானிப்போம். ஆழமான கருத்துக்களை நாம தியானிக்க இருக்கிறோம். தயவுசெய்து நீங்க உங்களுடைய வேதாகமத்தின் துணை கொண்டு ஒரு நோட்ல இது குறிப்பை எடுத்துக்கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அப்ப இந்த விருப்பங்களை பற்றி நீங்க பாத்தீங்கன்னா, பொதுவாக தீமையின் மீது விருப்பம் மனிதர்களுக்கு இருக்கும். சோ இன்றைக்கு நாம அதை நிராகரிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைங்க, கடவுளுடைய பிள்ளைங்க அந்த பக்கத்தின் மீது விருப்பங்களை வைக்கவே கூடாது. அதை பற்றி நாம பார்க்க போவதில்லை. அப்ப தீமையான காரியங்களின் மீது நாம் விருப்பத்தை வைக்க கூடாது. அதாவது பாவம் என்று வேதம் அடையாளம் காட்டுகிற, இது கூடாது, இது தீமை, இதை செய்யவே கூடாது அப்படின்னு கட்டளையாக சொல்லி போயிட்டு இருக்கிற விஷயங்களின் மீது நாம் விருப்பம் வைத்துக் கொள்ள கூடாது. மதுபானமா இருக்கலாம், கெட்ட வார்த்தையா இருக்கலாம், அல்லது இது மாதிரி இல்ல ஒழுக்கக்கேடான வாழ்க்கையா இருக்கலாம். அப்ப தீமையின் மீது விருப்பத்தை கடவுள் நிறைவேற்றி தரவே மாட்டார் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் ரெண்டு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டாவது, நன்மையான விஷயங்கள் மீது அல்லது இந்த உலகத்துல இருக்கிற ஒரு நன்மையான காரியங்கள் மீது நாம விருப்பம் வைக்க முடியும். அது எப்படிப்பட்டதா இருக்கலாம்னா, நீங்க பொருள் சேர்ப்பதா இருக்கலாம், நல்ல எதிர்காலமா இருக்கலாம், நல்ல உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம். இது தவறு கிடையாது. இது தேவன் அனுமதிக்கிற விஷயங்கள் தான். இது அவருடைய சித்தத்தின்படி நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்னொரு விருப்பம் இங்கே நாம பார்த்தோம் அப்படின்னா, சங்கீதக்காரன் அவன் இந்த விருப்பத்தை வெளிப்படுத்துகிறான். சங்கீதம் 27:4 நம்ம வாசிக்கலாம், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தி தேர்ட் கைண்ட் ஆஃப் டிசையர், மூன்றாவது ரகமான விருப்பம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கிறோம்னா, முதல் பார்த்தோம் தீமை, அது நமக்கு கூடவே கூடாது. ரெண்டாவது, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நன்மைகளையும் நம்ம அனுபவிப்பதற்கு, பெற்றுக்கொள்வதற்கு தேவன் அனுமதி கொடுக்கிறார். அவருடைய சித்தத்தின்படி அவைகளை கொடுக்கிறார். அவைகளை நீங்க தேடலாம். ஆனால் பிரதானமாக தேட வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எது தேவனுக்கு ரொம்ப பிரியமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், அவனுடைய விருப்பம், இருதயத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துகிறான், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். அதை தான் நாம் பிரதானமா திருப்பி 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 நான் பின்தொடர்வேன், நாடுவே அப்படின்னு சொல்றாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும். அப்ப தேவனிடத்துல உறவு கொள்ளும்படியாக இங்கே இந்த சங்கீதக்காரன் தாவீதனுடைய விருப்பம், ஆசை, ஆவலாக இருந்திருக்கிறது. எல்லாருக்கும் விருப்பங்கள், ஒவ்வொருத்தருக்கும் இருதயத்தின் ஆவல்கள் இருக்கும். ஆனால் இங்கே தேவனுடைய மனிதர்களை பற்றி நீங்க பாத்தீங்கன்னா, தே வாண்டட் டு லிவ் வித் காட். அவங்க தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க விரும்பினாங்க, தேவனுடைய மகிமையை பார்க்க விரும்பினாங்க, தேவனோடு உறவாட விரும்பினார்கள் என்று பார்க்கிறோம். இந்த தருணத்தை ஏதேன் தோட்டத்திலே உருவாக்கி கொடுத்தார். ஞாபகம் இருக்குங்களா, தேவன் அந்த பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஆதாமும் ஏவாளோடும் அவர் என்ன செஞ்சாரு, தொடர்ந்து அவர் உறவு கொண்டு கொண்டே வந்தார். சோ அந்த மாதிரி தேவனும் விரும்புகிறார். அப்படி தேவனுடைய உறவை, அவருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் இங்க சங்கீதக்காரன் சொல்கிறாரு, அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகும். அவருடைய பிரசன்னதை, அவருடைய கூடையே இருக்க விரும்புகிறேன், மகிமையை பார்க்கணும். ரெண்டாவது, ஆராய்ச்சி செய்யணும்னா எதை, வேதத்தை. அப்ப அவருடைய ஆலயத்தில் வேதத்தை, வசனத்தை ஆராய்ச்சி செய்யணும்னு விரும்புறாரு. மூன்றாவது பாத்தீங்கன்னா, அவருடைய ஆலயத்திலேயே தங்கியிருப்பதையே நாடுவேன். சோ இது ஒரு வித்தியாசமான விருப்பம் பாத்தீங்களா. இந்த மாதிரி காரியங்களை நாம விரும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.